Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஜெப வேளையிலே ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கும் தேவ சமூகத்தில் கூடி ஜெபிக்க தேவன் தருகிற நல்ல கிருபைக்காக தேவனுக்கு சோதரம் செலுத்துகிறேன். ஜெபிக்க ஜெபிக்க கார்மேகம் போன்ற வேதனைகள் சோதனைகள் எல்லாம் நீங்கி போகும். அதன் ஊடாக ஒளி வருவது போல கர்த்தருடைய வெளிச்சம் நம்மேல் உதிக்கும். அல்லேலூயா. எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு தொடர்ந்துள்ள ஜப நேரத்திலும் நாம் காணப்படுவோமாக. யோவான் சுவிசேஷம் 20 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 20 அதிகாரம். இந்த யோவான் 20 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு நடந்த ஓரிரு சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அதிலே முக்கியமாக முதலாவது, மகதலேனா மரியாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த அழகான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அது முதல் 18 வசனங்களில் இருக்கின்றது. அடுத்ததாக 19 வசனத்திலிருந்து 25 வசனம் வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 10 சீஷர்களுக்கு காட்சி கொடுத்த அருமையான சம்பவம் இருக்கிறது. அடுத்தது 26 வசனம் தொடங்கி 31 வசனம் மட்டும் தன்னுடைய 11 சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்த சம்பவம் இருக்கிறது. இதிலே 2 வசனங்களை நான் வாசித்து நம்முடைய வாழ்வில் இன்றைய சூழ்நிலைக்கு கர்த்தருடைய கிருபையும் பலனும் உண்டாக நாம் ஜெபிக்க போகின்றோம். யோவான் சுவிசேஷம் 20 அதிகாரம் 15 வசனம், இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். மகதலேனா மரியாள் கண்ணீரோடு அழுகையோடு கிறிஸ்துவின் சரீரத்தை வைத்த கல்லறையின் முன்பு நின்று கொண்டிருக்கிறாள். அதிகாலை இருட்டான வேளை, கூட வந்த ஸ்திரீகளும் போய்விட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே இருளின் பயங்கரம், தனிமையின் பயங்கரம், அதோடு கூட மாபெரும் அதிர்ச்சி, கல்லறை திறந்திருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை காணவில்லை. இப்படிப்பட்ட ஒரு திகில் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டவளாக மகதலேனா மரியாள் அழுகிறாள். அவளுடைய அழுகையை பாருங்கள். இயேசுவே கேட்கிறார், ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் 2. முதலாவதாக அவள் ஏன் அழுதாள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 13 வசனத்திலே இயேசுவின் கல்லறைக்குள்ளே இருந்த அந்த வெண்ணுடை தரித்த 2 தூதர்கள் அவளை பார்த்து இதே கேள்வி கேட்டார்கள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். ஏன் அழுகிறாய் என்றார்கள். அப்போ அவர்கள் கேட்ட கேள்வியின் நேரத்திலே இவள் ஏன் அழுகிறாள் என்றால், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இயேசுவின் சரீரத்தை அங்கே காணாதபடியினால் அழுதாள், காணாதபடியினால் அழுதாள். ஏன் அழுகிறாய் ஸ்திரீயேன்னு கேட்டா, காணலியே, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களே. காணாதபடியினால் அழுகை. இன்றைக்கு நம்முடைய அழுகைகள், கண்ணீர்கள், வேதனைகள்,
பலதுக்கும் ஒரு முக்கிய காரணம் நாம் கர்த்தரை காணவில்லை கர்த்தரை காணவில்லை அன்பு சகோதரனே சகோதரியே பல்வேறு வேதனைகளால் நிறைந்து உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு பலவித கண்ணீர்களுக்குள்ளே அழுகைகளுக்குள்ளே இருக்கிற ஒரு பயங்கரமான காலகட்டம் இந்த அழுகையை மாற்ற இந்த கண்ணீரை துடைக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே வல்லவர் ஆனால் அவரை காணாத காரணத்தினால் இந்த மகதலேனா மரியாள் அழுதது போல அநேகர் அழுது கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு அன்பர்களே உங்கள் கண்ணீரை துடைக்கிற இயேசுவை காண வேண்டும் அதற்கு உங்கள் இதய கண்கள் மனக்கண்கள் பிரகாசமடையணும் அல்லது திறக்கப்பட வேண்டும் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் வந்திருக்கிற கண்ணீர் பயங்கரமானது இழப்பின் வேதனையிலே கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கலாம் பலவித கண்ணீர்களுக்குள் நீங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கலாம் அன்றைக்கு ஆகார் என்பவள் அவள் வீட்டை விட்டு துரத்தப்பட்டவளாக அல்லது வீட்டை விட்டு ஓடி போனவளாக சாராளுடைய அடிமைத்தனம் தாங்க முடியாமல் கர்ப்பிணி பெண் வீட்டை விட்டு ஓடி போனாள் அவளுடைய கண்ணீரையும் அங்கலாய்ப்பையும் கர்த்தர் பார்த்தார் கர்த்தர் கேட்டார் கர்த்தர் அவளுக்கு தூதனை அனுப்பி இடைப்பட்டு நீ திரும்ப போய் அந்த நாச்சியாரிடத்திலே கொஞ்ச நாள் கூட அடங்கி இரு என்று அனுப்பினார் அந்த வேளையிலே அவள் சொன்னாள் என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொன்னாள் அவள் கர்த்தரை கண்டாள் கர்த்தர் தன்னை காண்கிறவர் என்கிறதை கண்டாள் அப்பொழுது அவளுடைய அழுகை நின்றது அவளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களை காண்கிற கர்த்தர் இருக்கிறார் அவரை காணக்கூடிய கண்கள் இன்றைக்கு நமக்கு வேண்டும் எத்தனையோ தெய்வங்களை நீங்கள் தேடி போனீர்கள் அன்பர்களே ஆனால் உங்கள் கண்ணீருக்கு மாத்திரம் ஒரு நாளும் முடிவில்லை உங்கள் அழுகைக்கு ஒரு நாளும் முடிவில்லை அவைகள் காண மாட்டாதவைகள் அறிய மாட்டாதவைகள் நீங்கள் பண்ணுகிற ஜபத்தை கேட்க மாட்டாதவைகள் ஒரு நாள் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு ஜங்ஷன்ல பஸ் ஏறுவதற்கு பஸ் ஸ்டாப்ல நின்று கொண்டிருக்கும் பொழுது மதிய வேளை ரோட்டில் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லை ஏதோ ஒரு வீட்டிலே ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை என்று நினைக்கிறேன் அந்த மருமகள் தலையில் அடித்து கொண்டு தலைவிரி கோலமாக ஓடி வந்து அந்த ஆலமரத்தை நோக்கி சத்தமிடுகிறாள் உனக்கு கண்ணு இல்லையா உனக்கு காது இல்லையா என் நிலைமை உனக்கு தெரியாதா என் சத்தம் உனக்கு கேட்காதா என்று கொஞ்ச நேரம் கூச்சலிட்டாள் அதில் கடந்து அழுது புரண்டாள் திரும்பவும் அப்படியே எழும்பி அழுது கொண்டே வேதனையோடு வீட்டுக்கு போகிறாள் ஒரு மாற்றமும் நடக்கவில்லை இந்த சம்பவம் நடந்து சில நாட்களுக்குள் நான் அப்பொழுது மார்த்தாண்டம் சபையிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்கள் திடீரென்று உபவாச ஜபம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தாயார் ஓடி வந்தார்கள் எப்படி அந்த பெண்மணி அந்த ஆலமரத்தை தேடி ஓடி வந்தாளோ அதே போலதான் இந்த தாயார் அழுது கொண்டு ரோடு வழியாக ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது கூட பார்க்காம அவள் ஒரு விசுவாசி ஜபத்துக்குள்ளே வந்து அழுது விட்டார்கள் சத்தம் போட்டு நாங்கள் ஜபத்தை நிறுத்திவிட்டு என்னவென்று கேட்டோம் என் மருமகளுக்கு பிரசவத்துக்கு பெங்களூர்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க இப்ப டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க தாயும் பிழைக்காது பிள்ளையும் பிழைக்காது ரொம்ப கூக்குரல் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம் ஜெபித்து அவள் உடனடியாக கார் எடுத்துக்கொண்டு பெங்களூருக்கு விரைந்தார்கள் ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே இன்னைக்கு அவர்களுடைய மருமகளும் உயிரோடு இருக்கிறார்கள் அந்த பிள்ளையும் உயிரோடு இருக்கிறார் அல்லேலூயா பாருங்கள் ஒரு கேட்க மாட்டாத காண மாட்டாத ஒரு மரத்தினிடத்தில் வந்து அழுதபடியினால் அந்த மகளுடைய கண்ணீர் ஆற்றப்படவில்லை அவளுடைய மாமியாருக்கும் அவளுக்கும் இருந்த பிரச்சனை தீரவில்லை
ஆனால் நான் இரண்டாவது சம்பவத்தில் சொன்ன அந்த அருமையான தாயார் வந்து கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தை நோக்கி வந்தபொழுது கர்த்தர் ஆறுதல் கொடுத்தார் திடப்படுத்தினார் அந்த பலனோடு அவர்கள் பயணம் செய்தார்கள் அங்கே போகிறதற்கு முன்னமாகவே அவருடைய மருமகளுக்கு அற்புதமான டெலிவரி ஆண்டவர் கொடுத்தார் தாயும் பிள்ளையும் சுகமாக எழுப்பினார் அல்லேலூயா ஆகவே உங்களை காண்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து உங்கள் வேதனைகளை அறிகிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் இன்றைக்கு அந்த இயேசுவை காணும்படி உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படணும் அப்பொழுது நம்முடைய அழுகைகளுக்கு முடி உண்டாகும் நம்முடைய கண்ணீர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு உண்டாகும் நிச்சயமாக கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் எசேக்கியா ராஜா அவன் மிகுந்த வேதனையோடு கண்ணீர் விட்டு ஆண்டவரிடத்தில் ஜபம் பண்ணினான் ஏன்னா அவனுக்கு தேவனாலேயே சொல்லப்பட்டு விட்டது உன் நாட்கள் முடிந்து போயிற்று இந்த நோயிலே நீ மரித்து விடுவாய் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து ஐயோ இந்த நோய் என்னை கொல்ல போகிறதா என் நாள் முடிந்து போயிட்டா என் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தணும்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு அவனுக்கு வேதனை தாங்கவே முடியவில்லை உடனே அவன் இனி நான் மனுஷனை பார்க்க மாட்டேன் என்று சுவர் புறமாய் திரும்பி கொண்டான் படுக்கையிலே சுவர் புறமாய் திரும்பி கொண்டு அழுது ஜெபித்தா அவருடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார் அவருடைய வேதனையை கர்த்தர் அறிந்தார் அந்த தீர்க்கதரிசி ஏசாயா அப்பதான் இந்த தேவ வார்த்தையை சொல்லிட்டு வெளியே போறார் அந்த அரண்மனை முற்றத்தில் தான் போயிருந்தார் தேவன் அவனோடு பேசினார் போ திரும்ப போ என் மகனுடைய கண்ணீரை நான் பார்த்தேன் அவன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் போய் சொல்லு அவனுடைய வாழ்க்கையிலே 15 வருடங்களை நீட்டி கொடுத்திருக்கிறேன் சொல்லு ஓடி வந்து தீர்க்கதரிசி சொன்னான் எசேக்கியாவுக்கு என்ன பெரிய சந்தோஷம் என் கூப்பிடுதலை கேட்கிற தெய்வம் என் கண்ணீரை கண்ட தெய்வம் என்று பரலோகத்தின் தேவனை அவன் மகிமைப்படுத்தினான் ஆகவே அன்பர்களே இன்றைக்கு நாம் நம்மை காண்கிற அவரை நாம் காணாதபடியால் நம்முடைய கண்களில் வடிகிற கண்ணீரை துடைக்கிற இயேசுவை நாம் காணாதபடியினால் நம்முடைய வேதனைகளை அறிந்து நமக்கு சுகமும் பலனும் விடுதலையும் சந்தோஷமும் வெற்றியும் தருகிற இயேசுவை காணாதபடியினால்தான் இன்றைக்கு இத்தனை வேதனைகள் இத்தனை வேதனைகள் ஆகார் இந்த வீட்டிலே நீ இருக்க முடியாது நெருக்கம் தாங்காமல் ஓடிப்போன மகள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் பிறரால் கஷ்டப்படுத்தப்பட்டு நெருக்கப்படுத்தப்பட்டு அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களா லாக்டவுன் எல்லாருக்கும் சந்தோஷம் ஆனா லாக்டவுன் எனக்கு மகா கொடிய உபத்திரவம் என்று சொல்லுகிற சகோதரியே முதியவர்களே உங்கள் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார் உன் வேதனையை கர்த்தர் அறிகிறார் உன் சகல சூழ்நிலைகளை இயேசு புரிந்து கொள்ளுகிறார் கவலைப்படாதே உன் கண்ணீரை இயேசுவின் பாதத்தில் மட்டும் ஊற்று தலையினால ஊத்தி பிரயோஜனம் அல்ல ஒளித்து மறைத்து ஏதோ ஒரு மனுஷன்ட்ட அல்லது மனுஷிட்ட போன் பேசி அங்க கண்ணீரை விடுறதுனால ஒரு பிரயோஜனம் வராது வாய்ப்பு இருந்தாலும் ஓடி வந்தவங்க மடியில விழுந்து அழுதிருப்பேன் அம்மா இன்னைக்கு வர முடியல போன்ல அழுகிறேன்னு சொல்லி உன் அம்மா கிட்ட அழுது அவங்களையும் கலங்க பண்ணுவதுதான் மிச்சமே ஒழிய தீர்வு வராது சகோதரியே இன்றைக்கு இயேசுவின் பாதத்தில் வா இயேசுவை நோக்கி பார் உன் சகல கண்ணீர்களை நீக்கும் வல்லமாய் என் ஆண்டவர் இயேசுவிடத்தில் இருக்கிறார் உனக்கு செய்ய வேண்டியதை செய்ய அவர் வல்லமை பெருத்தவராய் இருக்கிறார் அவர் செய்வதற்கு மனமுள்ளவராய் தயை பெருத்தவராயும் இருக்கிறார் ஆகையினாலே உன் கண்ணீரை துடைக்கும் இயேசுவை நீ நோக்கி பார் இதே ஆகார் அடுத்து ஒரு முறை ஆபிரகாமாலும் சாராளாலும் துரத்தப்பட்டவளாக ஒரு இளம் பிள்ளையையும் கையிலே பிடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாள் அப்பொழுதும் கைவிடப்பட்ட அவள்
ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காம பிள்ளை சாகிறதே என்று சொல்லி வேதனையோடு இருக்கும் பொழுது மறுபடியும் கர்த்தர் அவளுக்கு தரிசனமானார். அவள் ஏற்கனவே கண்ட காண்கிற தேவனை அவள் மறுபடியும் கண்டாள். ஆண்டவர் தண்ணீர் துறவை அவள் கண்களுக்கு காட்டினார். இயேசுவை காணும் கண்கள் வாழுகின்ற வாழ்வாதாரத்தையும் பார்க்கும்படி கண்களை திறப்பார். அல்லேலூயா. அந்த ஆகார் கர்த்தரை கண்டாள், கர்த்தர் சத்தத்தை கேட்டாள். அப்பொழுது இவ்வளவு நேரம் தேடி அலைந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல, ஆனா ஒரு துறவை கண்டாள். அங்க ஓடி போய் தண்ணீர் எடுத்து பிள்ளைக்கு கொடுத்து பிள்ளையும் காப்பாற்றி தானும் காப்பாற்றப்பட்டாள். இன்றைக்கு வாழ்வை இழந்து நிக்கிறனே, ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு சொன்ன மாதிரி அடுத்த நேர உணவுக்கு ஒரு காசு இல்லையே, 10 ரூபாய் கையில இல்லையே, தொழில் இல்ல, வேலை இல்ல, சம்பளம் இல்ல, வருமானம் இல்ல, வாழ்வாதாரம் முழுவதும் போயிட்டு என் பிள்ளைகள் பட்டினி, நான் பட்டினி, என் மனைவி பட்டினி என்று வேதனையோடு இருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீங்க கர்த்தரை காண வேண்டும். இயேசுவை பாருங்கள். இயேசுவை நோக்கி பார்த்தால் உன் கண்களை திறப்பார். உனக்கு அவர் வைத்திருக்கிற வாழ்வாதாரத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய், நீ கண்டுகொள்ளுவாய், ஒரு நாளும் கைவிட மாட்டார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இது கர்த்தருடைய வார்த்தை, எழுதப்பட்ட தேவ வார்த்தை. சகோதரனே சகோதரியே, கர்த்தராய் இயேசுவை நோக்கிப்பா. மதம் இருக்கட்டும், சாதி இருக்கட்டும், உன் வாழ்வுக்காக நீ இயேசுவை நோக்கிப்பா. உன் மதம் உன்னை காப்பாற்றுமா? சாதி காப்பாற்றுமா? உன் மத குருக்கள் உன்னை காப்பாற்ற முடியுமா? மகளே மகனே, அதையும் இதையும் யோசித்துக் கொண்டிருக்கிற நேரம் அல்ல இது. இது இக்கட்டு காலம். உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. இந்த இயேசுவை நீ நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போனது இல்லை. ஆகவே ஏன் உனக்கு அழுகை? ஏன் உனக்கு கண்ணீர்? நீ இயேசுவை காணாதபடியினாலே அழுகையோடு கண்ணீரோடு நிற்கிறாய். அடுத்து இவள் ஏன் அழுகிறாள்? 14 வசனம், இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஹல்லேலூயா. இயேசுவை கண்டாள், அவரை யார் என்று அறியவில்லை. கண்டும் அறியாத ஒரு கூட்டம் இருக்கிறது. அதனால் அவர்களுக்கும் இன்றைக்கும் கண்ணீர் மாறவில்லை. இயேசுவை காணாதபடியினால் ஒரு பெருங்கூட்டத்திற்கு கண்ணீர், அழுகை. ஆனால் இயேசுவை கண்ட மகனே மகளே, விசுவாச சகோதரனே சகோதரியே, உனக்கும் இன்னும் கண்ணீர் மாறவில்லை, உன்னை விட்டும் இன்னும் அழுகை போகவில்லை என்றால் அவரை கண்டாய், ஆனால் அவரை இன்னார் என்று நீ அறியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஒரு விசுவாசி அழலாம்? அழக்கூடாதே. இந்த இயேசுவை கண்டவர்கள் ஏன் அழ வேண்டும்? எதற்கு அழ வேண்டும்? எப்படி அழலாம்? எப்படி கண்ணீர் விடலாம்? நான் கேட்கிற கேள்வி சரிதானே? அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகிமையானவர், எந்த இக்கட்டிலும் நம்மை தாங்குகிறவர். சிலவேளை அவர் அனுமதித்த சில நெருக்கடி வழியாய் நம்மை நடக்க விட்டாலும் அப்பொழுதும் கூடவே வருகிறவர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட. ஹல்லேலூயா. அதல்லவா அனுபவம்? அப்ப ஏன் நமக்கு இன்னும் சிலருக்கு அழுக போகல? ஏன் நமக்கு இன்னும் சிலருக்கு கண்ணீர் மாறவில்லை? இதுதான், இயேசு நிற்கிறதை கண்டாள், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். அந்த நேரம் அவ்வளவு எம்பராஸ்மெண்ட் ஆன நேரம்.
அவர் நின்று அவர் தான் பேசுறார் இயேசு என்று அறியவில்லை. அதனால தான் அவர் கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? அவரை கண்ட பின்போ அழுது கொண்டு நிற்கிறாய், ஏன் அழுகிறாய்? இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தான் உங்களில் பலரை பார்த்து கேட்கிறார், மகளே ஏன் அழுகிறாய்? மகனே ஏன் அழுகிறாய்? நான் உன்னோடு இருக்கிறேனே. உன் வாழ்க்கையில் என்றைக்கு உன் இதய வாசலை எனக்கு திறந்தாயோ அன்றிலிருந்து நான் உன்னோடு இருக்கிறேனே. உன் வாழ்க்கையில் எத்தனையோ முறை என்னை நீ கண்டிருக்கிறாய், என் கரத்தின் அற்புதத்தை நீ கண்டிருக்கிறாய், என் வாயின் வார்த்தையின் வல்லமையை நீ அனுபவித்திருக்கிறாய். ஆயினும் இன்றைக்கு மறுபடியும் என்ன அழுகை, என்ன கண்ணீர்? வேண்டாம், இயேசுவை நோக்கி பாருங்க. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. கண்ணீரெல்லாம் துடைக்கிற கர்த்தர், காயங்கள் எல்லாம் கட்டுகிற கர்த்தர், இந்த இயேசு நல்லவர். அன்றைக்கு கலிலேயா கடலிலே படவிலே இயேசுவோடு கூட சீஷர்கள் பயணம் போய் கொண்டிருந்தார்கள். திடீரென்று காற்று பலமாயிருந்தது, கடல் கொந்தளித்தது, அடுத்து படகு தத்தளிக்க ஆரம்பித்து விட்டது, தாக்கு பிடிக்கவே முடியல. எல்லாம் ஒரே அழுக சீஷர்கள், ஐயரே மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? ஒரே கூக்குரல், ஒரே சத்தம், இயேசு எழுந்தார். காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தினார். எல்லாம் நிசப்தாயிருச்சு. அப்படியே உட்கார்ந்தாங்க. பைபிள் சொல்லுகிறது, இவர் யாரோ என்று சீஷர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். ஒருத்தரும் கேட்கிறான், இவர் யாரோ? அப்போ அதுவரை அறியலையா? இவர் யாரோன்னு கேட்கிறாங்கன்னா இப்பதான் அவர் அறிஞ்சிருக்கிறாங்க. உண்மைதான், இயேசுவை அவர்கள் வியாதி குணமாக்குறவர் என்று அறிந்திருந்தார்கள், பிசாசு துரத்துகிறவர் என்று அறிந்திருந்தார்கள், நல்ல அழகோ பிரசங்கம் பண்ணக்கூடியவர், நல்ல டீச் பண்ணக்கூடியவர், இப்படி எல்லாம் அறிந்திருந்தாங்க. ஆனா இந்த இயற்கையின் மேலேயும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. அன்னைக்கு தான் பார்த்தாங்க. அது அறியாமையினாலதான் கூக்குரல் இட்டாங்க. அப்புறம் இயேசு எழும்பி அதை அடக்கின பொழுது, ஓ, கடலே இவருக்கு கீழ்படியுது, காற்றே இவருக்கு கீழ்படியுது, இவர் யாரோ நாங்கள் அறிந்தோம், ஆனா கொஞ்சம் தான் அறிஞ்சோம். இன்னைக்குதான் இவர் சர்வத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த அறிவு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா கூக்குரல் இடவே மாட்டார், அளவே மாட்டார். அவர் என்ன செய்வாங்க, காற்று வீசி பாரு, அவர் எங்களோடு கூட படகுல தூங்கிக்கிட்டு இருக்கார், அவரை நீ தொட முடியுமா? அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அப்போ அவரை நீ தொட முடியலன்னா என்ன எப்படி தொட முடியும்? அவருடைய அழைப்புக்குள்ள எல்லாம் நான் வந்திருக்கிறேன், அவருடைய படகுல எல்லாம் நான் இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஆகவே ஆண்டவரை அவர்கள் இந்த அதிகாரம் படைத்தவர் அறிஞ்சிருந்தாங்கன்னா கூக்குரல் இட்டிருக்கவே மாட்டாங்க. அப்படின்னாலும் வந்து நல்ல கூலா தான் தட்டி எழுப்பியிருப்பாங்க, இயேசுவே கொஞ்சம் கொந்தளிப்பா இருக்கு, எழும்பி பாருங்க, அப்படி கூலா தான் சொல்லிப்பாங்க. ஐயோ மடிந்து போகிறோம், உமா கவலை இல்லையா? இந்த நிலைமை எல்லாம் உங்களுக்கு வந்திருக்காது, சரிதானே? அன்பர்களே, உங்களை திடப்படுத்தும்படி இந்த வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறேன். பயப்படாதிருங்கள், உங்கள் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார், பெருமூச்சுகளை கேட்கிறார். தயவு செய்து இனி கண்ணீர் தேவையில்லை. அடக்க முடியல, தனிமையில் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் மட்டும் அந்த கண்ணீரை விட்டு அந்த மேட்டரை சொல்லி அப்படி அவர் கையில கொடுத்துருங்க. தைரியமா இருங்க, கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு நமக்காய் சகலத்தையும் செய்து முடித்தவர், இன்னும் எனக்காய் யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். இன்னைக்கு எந்த காரியத்தில் கண்ணீரோட இருக்கிறீங்க? இல்லையே என்ற கண்ணீரா, இப்படி எனக்கு ஆகிருச்சே என்கிற கண்ணீரா, எல்லாரும் கைவிட்டு விட்டார்களே என்ற கண்ணீரா? எந்த கண்ணீருக்கும் ஆண்டவர் இயேசு நிச்சயம்
பதில் செய்வார் தீர்வை தருவார் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள் அவரை காணும் கண்கள் நமக்கு வேண்டும் அவரை அறிகின்ற பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேண்டும் இயேசுவை காணும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்படணும் இயேசுவை சரியாய் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய கண்கள் இன்னும் பிரகாசம் அடையணும் அல்லேலூயா 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் உங்கள் கண்களை குருடாக்கி இருக்கிறான் அந்த குருடாய் இருக்கிற கண்கள் திறக்கப்படும் பொழுது இயேசுவை காண முடியும் எபேசியர் 1:19 பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு தரும்படி நான் தேவனை நோக்கி ஜெபிக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் எதற்கு உங்கள் கண்கள் திறந்து தான் இருக்கிறது ஆனா பிரகாசம் இல்லை நீங்கள் பிரகாசம் அடையும் பொழுது இயேசுவை அறிவீர்கள் இயேசுவை அறிவீர்கள் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்னொரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த அதிகாரத்தில் இருக்கிற 3வது சம்பவம் இயேசு 11 சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தது அதுக்கு முன்னாடி 10 சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தார் அப்ப தோமா அங்கே இருக்கவில்லை அப்புறம் தோமாவுக்கு உடன் சீடர்கள் சொன்னார்கள் தோமா இயேசு எங்களை சந்தித்தாரு அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் அவர் எங்களுக்கு காட்சி கொடுத்தார் அப்ப தோமா சொன்னாரு அவருடைய கைகளில் 25வது வசனத்துல பாருங்க அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார் நீங்க சொல்றவன நான் கேட்க மாட்டேன் நான் அவரை பார்க்கணும் அந்த ஆணிகளால் உண்டான இங்க கையில அடிச்சாங்களே ஆணி அந்த காயத்தை நான் பார்க்கணும் அந்த காயத்துல என் விரலை விடணுமா எப்படிப்பட்ட ஆளா இருக்காரு பாருங்க விரலை விடணுமா செக் பண்ணணுமா அத அப்புறம் என் கையை அவருடைய விலாவில போடணும் இந்த கடைசியில ஈட்டி எடுத்து குத்துனானே அங்கேயே ஒன்னு தொட்டு பார்க்கணும் இத செஞ்சாத்தான் இல்லைன்னா நான் விசுவாசிக்க மாட்டேன்ட்டான் இதற்காக இயேசு கிறிஸ்து மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே வந்தார் உங்களுக்கு சமாதானம் என்றார் பின்பு அவர் தோமாவை நோக்கி 27வது வசனம் நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார் அப்ப இவன் 8 நாளைக்கு முன்னாடி பேசினதையும் அவர் கேட்டுட்டு தான் இருந்திருக்கார் காட்சி தருகிற நேரத்துல மட்டும்தான் அவர் பார்க்கிறார் கேட்கிறார்னு கிடையாது நம்ம சும்மா பேசினாலும் அவருக்கு தெரியும் அல்லேலூயா அதான் வந்து கரெக்டா கேட்கிறாரு தோமா எங்க உங்க விரல் எங்க உன் விரல் இங்க நீட்டு என் கைய பாரு உன் கைய நீட்டி என் விலாவில போடு அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு உடனே தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றார் தொட்டு பார்த்ததா இல்ல என் ஆண்டவரே என் தேவனே என்றார் 29வது வசனம் தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் அல்லேலூயா இப்ப நாமெல்லாம் பாக்கியவான்கள் பட்டியல் ஆண்டவர் வச்சுட்டார் தோமாவ மாதிரி நேர்ல பார்க்கல நம்ம ஆனா நம்ம காணாது இருந்தோம் அவருடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோம் நம்ம பாக்கியவான்கள் வி ஆர் பிளஸட் பீப்புள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் பாருங்கள் அப்ப இங்க என்னாச்சுன்னா ஒரு சந்தேகம் இங்க என்ன ஒரு சந்தேகம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சந்தேகம் அல்லது அவிசுவாசம் அவிசுவாசம் இன்னைக்கு அநேகருக்குள்ளே சந்தேகம் அவிசுவாசம் என்கிற எண்ணங்கள் அலைமோதி கொண்டிருக்கிறது ஏன்னா சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் இது நடக்கு ஏன் இப்படி நடக்கு ஏன் அவருக்கும் வந்து இவருக்கும் வந்து எல்லாம் சேர்ந்து பெரிய குழப்பமான சிந்தனை உண்மைதான் பல குழப்பமான சிந்தனைகள் சிலர் இயேசுடைய வல்லமையை இப்பொழுது சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்டார்
Yesudhi kiriyegalai purudhu viswasikke mudiyama thanarugirar. Ippidi patta oru nilai indraki kana padugirad. Aviswasam, sandegam, kattarukku stotram. Indha oru soolnalai inge Thomavukku vandirukkirathu naam paakkrom. Anbanavargale, alugira Magdalena Mariyalaga neenga irukkireengala illaina Yesuve kaatchi koduthum kuda seeshargal adai telivai solliyum kuda nambadavargalaga avishwasam ullavargalaga neengal kaanapadugindirgala dayavai sindithu paarungal kattarku stotram indha sandhegangalum avishwasangalum nammai vittu Mari Bovadake, Alleluia, Stodra. You will over Arpudangalai Petaver Lirikarar, Indaki in the Sulna Lailo, Arpudangalai Petta Sachigal Elimbikunde Rikar, Alleluia. Yes, Indakim Jivikara, Yes, Indakim Sukamalikara, Yes, Indak Arpudangal Sehara, Yes, Indak Katil in the Tuki Dikara, Yes, Indak Jivanai Padakara, Nichay Maka. ஆகவே நாம் விசுவாசத்தோடு இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. அவர் எனக்கு செய்யட்டும் அப்புறம் விசுவாசிக்கிறேன். அது என்ன பழக்கம்? நான் வசனத்தை விசுவாசிக்கிறேன். இயேசுவே வசனத்தில் எழுதி இருக்கிறீங்க, நீங்க இதை எனக்கு செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் ஸ்ட்ராங்கான விசுவாசம். ஆமென். செய்யட்டும் அப்புறம் நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அதல்ல. ஆண்டவர் சொன்னார், அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாயிரு. அல்லேலூயா. காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த லிஸ்ட்ல நாம வரணும். இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும், கிருபையை பெற்றுக்கொள்ளணும், பாதுகாப்பில் பெற்றுக்கொள்ளணும், சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும், தோல்வியில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும், குறைகளில் நிறைவை பெற்றுக்கொள்ளணும். என் தேவன் செய்ய வல்லவர். நீங்கள் விசுவாசியுங்கள். விசுவாசத்தோடு கர்த்தரை நீங்கள் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் சந்தேகம் வந்துச்சு இவருக்கு? ஏன் சந்தேகம் வந்துச்சு? இவர் சீஷர் கூட்டத்தோட ஒரு நாள் உட்காரல. எங்க போனாரோ எனக்கு தெரியல. அப்பதான் இந்த கர்த்தருடைய தரிசனத்தை மிஸ் பண்ணிட்டார். தரிசனத்தை மிஸ் பண்ணிட்டாரு. இப்ப இயேசு தரிசனம் கொடுத்தனால மற்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபெய்த் வந்துட்டு இவர் அந்த அனுபவத்தை இழந்தார். ஏன்னா சீஷர்கள் கூடியிருக்கிற இடத்தில் இவர் வரவில்லை. சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஏன் உங்களுடைய உள்ள ரொம்ப தள்ளாடுது, ரொம்ப அவிசுவாசமா இருக்கு தெரியுமா? சில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் சீஷர்கள் கூடி வந்த இடத்துல நீங்கள் கூடி வரவில்லை. விசுவாசிகள் இந்த காலத்தில் இயேசுவின் சீடர்களாகிய தேவ பிள்ளைகள் கூடி வந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது ஆவியிலே தேவன் வெளிப்பட்டு பேசினார். பிரசங்கங்கள் மூலம் தேவன் பேசினார். அநேகருக்கு தரிசனங்களை கொடுத்தார். அவர்கள் அன்று பெற்ற தரிசனத்தினாலே இன்று திடனாய் இருக்கிறார். அன்று கேட்ட தேவ வார்த்தை அவர்கள் உட்கொண்டதினாலே இன்றைக்கு இந்த இக்கட்டு காலத்தில் விசுவாசத்தோடு தைரியத்தோடு நிற்கிறாங்க. நீங்க அதை மிஸ் பண்ணீங்க. தோமா அன்றைக்கு அப்சென்ட் ஆயிட்டார். அதனால அவருக்கு மட்டும் சந்தேகம், அவருக்கு மட்டும் விசுவாசிக்க முடியல. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டுவிடக் கூடாது, சபை கூடுதலை விட்டுவிடக் கூடாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இனி என்னைக்கு நாள் என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட சபை கூடுதலை நான் விட மாட்டேன். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டு நான் விலக மாட்டேன். கொஞ்ச காலம் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டு சபை விட்டு விலகி போனாயே, அப்ப அந்த பலன் உனக்கு இல்லாமல் போயிருச்சு. அந்த வார்த்தைகளின் பலன், அந்த தேவன் அபிஷேகத்தின் பலன், அந்த சபை ஐக்கியத்தின் பலன் இன்னைக்கு நெருக்கம் வரும் பொழுது தள்ளாட்டமா இருக்கிறது. நம்ப முடியல. நிப்பனோ நிலைப்பனோ, எனக்கு என்ன ஆகுமோ? ஏன் விசுவாசியே பதறுகிறாய்? ஏன் உனக்குள் நீ கதறுகிறாய்? நீ தேவனை நோக்கி காத்திரு. கர்த்தருனை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. தோமா மேல் அன்பு வைத்து எட்டாம் நாளுக்கு பிறகு திரும்பவும் தரிசனம் கொடுத்த இயேசு உங்களையும் நேசிக்கிறார்.
அல்லேலூயா உங்களை கைவிடுவது தேவனுடைய சித்தம் அல்ல இன்றைக்கு அவிசுவாசத்தினாலே சந்தேகத்தினாலே பல பயங்களினாலே திகைத்து கலங்கி கொண்டு இருக்கலாம் ஆனால் தேவன் உன்னையும் தேடுகிறார் ஏன்னா அந்த தோமாவிலே அவர் இந்தியா தேசத்தை பார்த்தார் இன்றைக்கு இந்தியர்களில் கோடி கோடியான மக்கள் பல தலைமுறைகளாய் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் எழும்ப காரணம் யார் இதே தோமா அதுபோல உங்களிலும் கர்த்தர் சில காரியங்களை பார்க்கிறார் உன்னை அவர் விட்டுவிட ஆயத்தமாக இல்லை உன்னை உருவாக்கின தெய்வம் மூன்றரை ஆண்டுகள் தோமாவை உருவாக்கினவர் ஒரு சந்தேகம் வந்துருச்சு அதனால அவனை விட்டுருவான்னு விடல அவன் தேடி வந்தார் சகோதரனே நீ சந்தேகப்படுற நீ அவிசுவாசப்படுற ஆனா கர்த்தர் மேல வச்ச அன்பு இன்னும் மாறல் ஆண்டவர் இயேசுவனை இன்னும் நேசிக்கிறார் ஆனால நீ அவரண்டை வா இன்னும் விலகி போகாதே உன் பயத்துக்கு தீர்வு இயேசு கிறிஸ்து உன் கலக்கத்துக்கும் உன் அவிசுவாசத்துக்கும் சந்தேகத்துக்கும் தீர்வு ஆண்டவராய் இயேசு வா மறுபடியும் முழங்கால் போட்டு இயேசுவை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க மறுபடியும் இந்த பைபிளை சந்தோஷமா கையில் எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க இழந்து போன விசுவாசத்தை கர்த்தர் புதுப்பிப்பார் பயம் இருந்த இடத்திலே தைரியத்தை தருவார் அவிசுவாசம் இருந்த இடத்திலே கர்த்தர் விசுவாசத்தை தருவார் சந்தேகம் இருந்த இடத்திலே நல்ல தைரியமான நம்பிக்கையை தருவார் இயேசு தருவார் கண்ணீரோடு இருக்கிறீங்களா சந்தேகமும் பயமும் கலக்கவுமா இருக்கிறீங்களா உயிர் தெழுந்த கர்த்தர் நம்மோடு உண்டு ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை விடுவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர் இன்றைக்கு இந்த ஆகாத சந்தேகங்களை பயங்களை அவிசுவாசங்களை எல்லாம் தள்ளிடுங்க கர்த்தரை நோக்கி பாருங்க அடிக்கடி சொல்லுங்க நீங்க எங்களோட இருக்கிறீங்க நான் உங்களோட இருக்கிறேன் நான் உங்களை விட்டு எங்க போவேன் நீங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லுங்க ரெண்டு மூணு தடவை சொல்லி பாருங்க ஒரு பலன் வரும் இந்த வார்த்தை அறிக்கை பண்ணும் பொழுதே இயேசு நமக்குள் நம்மோடு இருப்பதை அவர் வெளிப்படுத்துவார் அல்லேலூயா தைரியமா இருங்க கர்த்தரை நோக்கி பாருங்க இப்பொழுது நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி தேவ சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் அல்லேலூயா கண்களை மூடுவோம் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இந்த ஜெப ஐக்கியத்திலே ஒரு பலன் உங்களுக்கு இன்றைக்கு உண்டாக போகிறது கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்க போகிறார் உங்கள் அழுகைக்கு ஒரு தீர்வை தரப்போகிறார் உன் சந்தேகத்தை உன் அவிசுவாசத்தை இதயத்தை விட்டு மாற்றி இயேசுவை பற்றி நல்ல ஒரு தைரியமான விசுவாசத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த ஜெப வேளையிலே தரப்போகிறார் அல்லேலூயா ஜெயம் பெற்றவர்களாக ஜெப வீரர்களாக இந்த சிலுவை யாத்திரையை நாம் தொடர போகிறோம் அல்லேலூயா சியோனிலே சுவிசேஷக ஜெப ஐக்கியமே காணுவோம் ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம் ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம் சியோ சுவிசேஷக ஜெப ஐக்கியமே காணுவோம் ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம் ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம் ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை செல்லுவோம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா 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 எல்லாம் வாய் திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆமென் கிருபை உண்டாவதாக க்ளோரி 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 பரிசுத்தரே சர்வ வல்லவரே மகத்துவமானவரே மகிமையானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
Oh, we praise thee, O Lord. We glorify thee, O Lord. We exalt thy glorious name, O Father. Hallelujah, hallelujah. நல்லவர் வல்லவர் போதுமானவர் ஓ எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவ காயங்களை ஆற்றுகிற தேவ எங்கள் அழுகைக்கு ஒரு தீர்வை தருகிற தேவ நன்மைகளை சுதந்திரிக்க பண்ணுகிற கர்த்த ஹாலேலூயா 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 நன்றியோடு ஸ்தோத்திரம் நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியே Hallelujah, hallelujah. Glory, 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 glory. இந்த நேரத்திலே உங்கள் கண்ணீர்களை கர்த்தருடைய பாதத்திலே விடுவீர்களாக உங்கள் அழுகையை இப்பொழுது கர்த்தரிடத்தில் மாத்திரம் வெளிப்படுத்துவீர்களாக அன்னாளுடைய அழுகையை கண்டு அவளை களிப்பாக்கின தெய்வம் அவள் குறைவை நிறைவாக்கின தெய்வம் இன்று உங்கள் கண்ணீரை உங்கள் அழுகையை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஆகாரின் கண்ணீரை கண்டவர் அவளுடைய கண்களை திறந்தவர் அவளுக்கும் பிள்ளைக்கும் தண்ணீர் கொடுத்து வாழ வைத்தவர் உனக்கும் வாழ்வாதாரத்தை தருவார் பயப்படாமல் உங்கள் வேதனைகளை கர்த்தரிடத்தில் மாத்திரம் சொல்லுங்க வாயை திறந்து அடிக்கடி அந்த வேதனையை மனிதர்களிடத்தில் அறிக்கை பண்ணாதுங்க இயேசுவிடத்தில் சொல்லுங்க அது நன்மையாக முடியும் என் கண்ணீரை பாருமையா ஆண்டவரே என் பெருமூச்சுகளை உம்முடைய துருத்தியில் வைத்திரும் ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யும் ஆண்டவரே என்ன வேதனையோ அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க சிலராக சேர்ந்து அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை வாயை திறந்து வெளிப்படுத்த முடியாவிட்டால் அந்தரங்கத்திலே பேசுகிறவங்கள் விண்ணப்பத்தையும் இயேசு அறிகிறார் ஒருவேளை நீங்கள் இயேசுவை இதுவரைக்கும் அறியாத ஒரு நபரா இருக்கலாம் காணாத ஒரு நபரா இருக்கலாம் ஆனாலும் தைரியமா கூப்பிடுங்க இந்த இயேசு உங்களுக்கும் உரிமைப்பட்டவர் இயேசுவே என் ஆண்டவரே என்று நீங்க கூப்பிட்டு பாருங்க என் தெய்வமே என்று கூப்பிட்டு பாருங்க அவர் உங்களுக்கு உரிமைப்பட்டவர் தான் அந்நியர் கிடையாது ஹல்லேலூயா அவ உன்னை உண்டாக்கின தெய்வம் உனக்கும் எனக்கும் உலக மனிதர்கள் அனைவருக்கும் சிலுவையிலே தொங்கி பிராயச்சித்தம் செய்த தெய்வம் சுகமாக்கும் தெய்வம் விடுவிக்கும் தெய்வம் மனுஷன் செய்யக்கூடாத அற்புதங்களை செய்கிறவர் உலகத்தில் உள்ள சகல காரியமும் அவருடைய அதிகாரத்தின் கீழ் தான் இருக்கிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் சகோதரனே சகோதரியே யாரோ ஒருவருடைய நண்பர் இந்த ஜபத்தினுடைய ஒரு வீடியோ கிளிப்பிங்க உனக்கு அனுப்பி தந்திருக்கலாம் ஆனால் உன்னோடு கத்தர் பேசுகிறார் இயேசு உன் கண்ணீரை துடைப்பார் இயேசு உன் கதறுதலை கேட்கிறார் உன் பெருமூச்சை காண்கிறார் இயேசு உனக்கு ஆறுதல் தருவார் துக்கம் கடலில் அலை ஒன்றன் மேல் ஒன்று புரண்டு வருவது போல் அன்புக்குரியவர்களை இழந்து அந்த வீட்டிலே அங்கு சென்றாலும் இங்கு சென்றாலும் எந்த இடத்தில் நின்றாலும் அலை மேல் அலையடிப்பது போல் துக்கம் தொண்டையை அடைக்கிறது மகளே மகனே இயேசு இயேசுதான் அதுக்கு பரிகாரம் செய்கிறவர் இழந்து போன அந்த நபர் உன் வாழ்விலே நிரப்பிக் கொண்டிருந்த அந்த இடத்தை இயேசு நிரப்புவா உன் துக்கம் மாறும் உன் கண்ணீர் மாறும் உன் கவலை மாறும் அந்த துக்கத்திலிருந்து நீ மீண்டு எழும்பும்படி இயேசு உன்னை பலப்படுத்துவா இயேசு நல்லவர் அவருடைய பைபிளை வாங்கி வாசித்து பாருங்கள் ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு ஆறுதலும் பலனுமாயிருக்கும் ஏனென்றால் அந்த வசனத்தின் மூலம் ஜீவிக்கிற இயேசு கிரியை செய்கிறார் ஆகவே அது ஜீவனுள்ள வசனம் மற்ற புத்தகங்களைப் போல வெறும் மையினால் எழுதப்பட்ட வசனம் அல்ல
இது இயேசுவினுடைய கிளியை நிறைந்த வார்த்தைகள். Read the Bible. You will find solace there. Read the Bible. You will find solutions there. வேத புஸ்தகம் மனித வாழ்வுக்கான தீர்வுகளால் நிறைந்திருக்கிறது. மனுஷனால் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வசனத்தினாலே சால்வ் பண்ண முடியும். என் தேவனே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள். நாங்கள் சேர்ந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஒவ்வொருடைய கண்ணீரை துடைக்கணும்ப்பா. ஒவ்வொருவருடைய மனக்காயங்களை ஆற்ற வேண்டும் அப்பா. வேதனையோடு உங்களை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இறங்க வேண்டும் அப்பா. தங்களுடைய அன்புக்குரிய உள்ள இழந்த துக்கத்தின் வேதனை தாங்காமல் இன்றைக்கு இயேசுவேன அவங்க கூப்பிடும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த துக்கமும் பாரமும் அப்படியே மாறணும். இயேசு அவங்களை நிரப்பணும். உங்க அன்பு அவர்களை நிரப்பணும். உங்க ஆறுதல் அவர்களை நிரப்ப வேண்டும். ஆமென். இந்த ஜெப வேளையில் தானே ஆறுதலினால் நிரப்பும் ஆண்டவரே, கிருபையினால் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய அன்புக்குரியவர்கள் வேதனையோடு துடித்துக் கொண்டிருக்கிறாங்க. மூச்சு விட முடியாம ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருக்கிறாங்க, வெண்டிலேட்டர்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நிலைமைன்னு கூட எங்களுக்கு தெரியல. இப்படி எல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரமாருக்காக, சகோதரிமாருக்காக, பிள்ளைகளுக்காக, முதியோருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா, அவங்களுடைய கண்ணீரை இன்றைக்கு துடைக்கணும் ஆண்டவரே. அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு சுகத்தை கொடுங்க ராஜா. வெண்டிலேட்டர்ல இருந்து இப்பொழுது ஐசியூல வந்து விட்டார்கள். ஐசியூல இருந்து இப்பொழுது ஜெனரல் வார்டுக்கு வந்து விட்டார்கள். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து விட்டார்கள். இந்த செய்திகள் நிரம்பட்டும். நம்பிக்கை உண்டாகட்டும். கண்ணீருக்கு பதில் தாங்கப்பா, கண்ணீருக்கு பதில் தாங்கப்பா. கொரோனா எனக்கும் வந்து விட்டது. மனிதர்கள் காணாத இடத்திலே அழுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். ஏன் எனக்கு இந்த நிலைமை என்று சொல்லி அந்த ஒவ்வொருவருடைய கண்ணீரை பாருங்கப்பா. அன்பு தகப்பனே, மரியாளுடைய கண்களில் கண்ணீரை கண்டபொழுது இயேசு கண்ணீர் விட்டு எங்கள் கண்ணீரை பகிர்ந்து கொள்ளுகிற தெய்வம் எங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, அந்த கண்ணீரை நிரந்தரமாய் துடைக்க வல்லமை உள்ள கர்த்தர் எங்களுக்கு உண்டு. மரியாளுடைய கண்ணீரை பகிர்ந்து கொண்டது மட்டுமல்ல, இந்த லாசருவை எழுப்பி மரியாளுடைய கண்ணீருக்கு முடிவு கட்டினீர். அதுபோல ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எந்த சூழ்நிலையில் இருந்து கண்ணீரோடு வேதனையோடு உங்களை நோக்கி பார்த்தாலும் தகப்பனே இன்றைக்கு ஒரு பெரிய கிரியை உண்டாகணும்ப்பா. அவர்களே நினைத்திராத ஒரு கிரியை நடக்கணும் ஆண்டவரே. அழுகிறார்கள், ஆனால் இயேசு எனக்கு இப்படி செய்யணும் என்கிற அந்த எண்ணம் வரல, அந்த எதிர்பார்ப்பு வரல. இருந்தாலும் கிருபையாய், நாங்கள் மனிதர்கள் தானே, எங்களை நீங்க மண்ணென்று நினைவு கூர்ந்து எங்கள் கண்ணீர்களை எங்கள் வேதனைகளை ஒன்று கண்ணோக்கி பார்த்து அப்பா எதிர்பாராத மாபெரும் அற்புதத்தை செய்யணும்ப்பா. பெரிய அதிசயத்தை விளங்க பண்ணணும். இரக்கத்தில் ஐஸ்வர்யமே அப்பா. இன்னும் வேறு பல சிக்கல்களாலே பணத்தை இழந்து பொருளாதாரம் இல்லாமல் சாப்பிடக்கூட வழி இல்லாம தொழில் முடங்கிவிட்டது, வேலைகள் இல்லை, வருமானம் இல்லை. அன்றாட கூலிக்கு வேலை செய்தேன், சில வாரங்களாகவே எனக்கு வேலை இல்லை. என்ன செய்வேன் என்று வெளியே வாய்விட்டு அள முடியல. உள்ளத்திலே குமரிக்கொண்டிருக்கிற தகப்பன்மார், குடும்ப தலைவர்கள், குடும்ப ஸ்திரீகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருமையா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் ஆகாரம் கொடுக்கிற தெய்வமே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ
ஒரு நன்மையும் குறைபடா சொன்ன கர்த்தாவே இறங்கும் ஐயா இறங்கும் ஐயா. கர்த்தரை இதுவரை காணாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தரை கண்டும் அறிந்து உணராமல் இருக்கிற அந்த அனுபவங்களில் இருக்கிற விசுவாசிகளுக்காக கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் மனம் இறங்கும் ஐயா மனம் இறங்கும் ஐயா. ஓ க்ளோரி ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பாருங்க உறுதியா நோக்கி பாருங்க. உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார். உங்கள் காயங்களை இயேசு கட்டுவார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். கண்ணீரெல்லாம் துடைப்பார் கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார் கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார். ஆவோலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஆவோலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். சகல வியாதியாயும் குணமாக்க வல்லவரும் சகல வியாதியாயும் குணமாக்க வல்லவரும் யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார். ஆவோலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஆவோலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார் உன்னை கண்மணி போல பாதுகாப்பார். இந்த இயேசுவை நம்புங்கள். இந்த இயேசுவின் பாதங்களை பற்றிக் கொள்ளுங்கள். நிச்சயம் வியாதியினால் வந்த கண்ணீர் இழப்பினால் வந்த கண்ணீர் இல்லாமையினால் வந்த கண்ணீர் பிறருடைய வார்த்தைகளால் உண்டான கண்ணீர் நடத்தப்படும் அனுபவங்களால் உண்டான கண்ணீர் எல்லா கண்ணீருக்கும் உன்னை கண்மணி போல் காக்கும் இயேசுவே உனக்கு பரிகாரி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவை நன்றாய் அறிந்திருந்தாலும் அவருடைய சத்தியங்களை பலமுறை கேட்டு மனதிலே பதித்திருந்தாலும் சிலருக்கு தோமாவை போல ஒரு சந்தேகம் ஒரு அவிசுவாசம் அதனால் உண்டான பயமும் கலக்கமும் அதனால் உண்டான ஆத்திரம் கோபம் எரிச்சல் பல்வேறு பரிதாபமான மனநிலை இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக சேர்ந்து ஜெபிக்கலாம். நீங்க யாராவது அந்த நிலைமையில இருந்தீங்கன்னா உண்மையா உள்ளம் திறந்து ஜோமனு இந்த ஜப வேளையிலே அன்றைக்கு தோமாவை எட்டாம் நாளிலே மறுபடியும் வந்து சந்தித்த கர்த்தர் உங்களையும் சந்தித்து பலப்படுத்துவார். உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை தொடர்ந்து செய்ய உங்களை திடப்படுத்துவார்.
அன்பு பிதாவே இந்த நேரத்தில் இயேசுவை அறிந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அறிந்தும் கூட உங்க சத்தியங்கள் எல்லாம் அறிந்தும் கூட என் பிசினஸ் இப்படி இருக்கிறது, அதுல ஒரு வளர்ச்சி எனக்கு காண முடியலையே என்று சொல்லி கலங்கி போனார்கள். சில அவிசுவாசங்கள், சில சந்தேகங்கள் வந்துவிட்டது. அப்பா அவர்களை இப்பொழுது திடப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். ஏன் எனக்கு இது வந்துருச்சு என்று சொல்லி கலங்கி இருக்கிறார்கள். இந்த கலக்கத்தில் இருக்கிறோம், அது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. இந்த நோயிலே நான் பிழைப்பேனா செத்து போவேனா என்கிற எண்ணங்கள், இயேசுவே அவருடைய சந்தேகங்களை மாற்றுங்க, அவருடைய அவிசுவாசங்களை மாற்றுங்க. அந்த பயத்தையும் திகிலையும் அவர்களை விட்டு தூரமாக்குங்க அப்பா. அந்த இடத்துல இயேசு எனக்கு அற்புதம் செய்கிறார். நான் நேற்று இருந்ததை பார்க்கலாம், இன்றைக்கு கர்த்தரனை பலப்படுத்தி இருக்கிறார். இந்த வியாதியின் கூறு முறிக்கப்பட்டிருக்கிறது, அது கிரியைகள் அழிந்து போய் கொண்டிருக்கின்றது என்று சொல்லுகிற நல்ல தைரியமான வார்த்தைகள் வரட்டும். அப்படிப்பட்ட சிந்தைகளால் அவளை நிரப்புங்கப்பா. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிர் தெழுந்தவர், என் இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். அன்றைக்கு தோமா உங்க விழாவில் கையை போட்டா தான் விசுவாசிப்பேன்னு சொன்னான். அவர்கிட்ட சொல்லல, சீஷர்கள்ட்ட பேசிக்கிட்டார். ஆனா இன்றைக்கு நாம் அந்த விழாவில் கையை போடுவோம், சந்தேகத்தினால இல்ல. அன்றைக்கு அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாளே, அப்பொழுது அற்புதத்தை பெற்றாளே, அதே போல ஒரு விசுவாசத்தோடு கையை நீட்டி தொடுங்க. உமது தழும்புகளால் நான் குணமாகிறேன், உமது விழாவில் ஈட்டினால் உண்டான தழும்புகளால் என் லங்ஸுக்கு சுகம் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஐ ரிசீவ் இட். உங்க தழும்புகளால் குணமானேன், உங்க விழாவில் ஈட்டியால குத்தினானே, அந்த தழும்புகளை நான் விசுவாசத்தோடு தொடுகிறேன், என் இருதயத்துக்கு சுகம். க்ளோரி க்ளோரி க்ளோரி. அப்படியே ஆகட்டும், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள். விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் பெரிது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்பாவுங்க வேத வசனங்களின்படி இப்பொழுது விசுவாசித்து சிலுவையில் அன்றைக்கு நீங்கப்பட்ட காயங்களால் ஏற்பட்ட தழும்புகள், அந்த தழும்புகள் எங்களுக்கு தெய்வீக சுகத்தை பெற்று தந்தது. We receive it right now, oh God. இப்ப அதை நாங்கள் விசுவாசத்தினால பெற்றுக் கொள்ளுகிறோம்ப்பா. கைகளில் உண்டான காயத்தின் தழும்புகள், எங்கள் எலும்புகளை, எங்கள் நரம்புகளை, எங்கள் தசைகளை குணமாக்கட்டும். கால்களில் உண்டான ஆணிகளால் உண்டான காயங்கள், ஓ ஜீசஸ், எங்கள் கால்களின் பலவீனங்களை மாற்றட்டும். முட்டு வலிகள், இடுப்பு வலிகள், முதுகு தண்டு வலிகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஏன்னா எங்களுக்காக ஏற்கனவே தெய்வீக சுகம் ரெடியா இருக்கு. அதை இப்பொழுது நாங்கள் பெற்றுக் கொள்ளும் போது இந்த வேதனை இனி நிற்க முடியாது, ஓடி போகும். ஹல்லேலூயா. உங்க விழாவில் கையை போடுகிறோம், கையில் ஆணியலால் உண்டான காயத்தில் எங்க கையை போடுகிறோம், எங்க விரல வைக்கிறோம். We touch you, O Lord. We touch you, O Lord. சிலுவை நாயகரே, கல்வாரி நாயகரே, இன்றும் ஜீவிக்கிறவரே, ஓ சபலரபந்தன, நீங்க உயிர்த்தெழுந்த பிறகு கூட அந்த மகிமையடைந்த சரீரத்தில் கூட அந்த தழும்புகளை வச்சிருந்தீங்களே, இதோ பார் என்று தோமா காட்டினீங்களே, எங்களுக்காகத்தானே இதை வச்சிருக்கீங்க. அந்த தழும்புகளை பார்க்கும் பொழுதுலாம் எங்களுக்கு சுகம். Glory, hallelujah. உங்க தலையில கூட முள்முடியாச்சு அடிச்சாங்களே, ரத்தமா பீரிட்டு பாய்ந்ததே, எல்லா ஸ்ட்ரோக் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். Glory, hallelujah. மூளையை பாதிக்கிற சகல தீய கிரியைகள், சகல பலவீனங்கள், நோய்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். ஓ க்ளோரி, 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 க்ளோரி. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இயேசுப்பட்ட காயங்களின் தழும்புகள்
எங்கள் உச்சந்தல முதல் உள்ளம் கால் வரை இன்றைக்கு இப்பொழுது எங்களுக்கு தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறது. நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது போல, தோமாவே உன் விரலை நீட்டு உன் கையை இங்க போடுன்னு நீங்க சொன்னது போல, we touch you and we receive the healing. இயேசுவே உம்மை தொடுகிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். சந்தேகங்கள் எல்லாம் மாறட்டும். என் ஆண்டவரே, என் தேவனே என்று தோமா கூப்பிட்டார். அதில் ஆயிரம் பதில்கள் இருக்கிறது. அந்த ரெண்டு வார்த்தைக்குள் ஆயிரம் பதில்கள் இருக்கிறது. அப்பா, நான் கைய போட வேண்டியதில்லை, என் சந்தேகத்தை மன்னிச்சிருங்க. இப்படி போய் சந்தேகப்பட்டுட்டனே, எல்லா சிந்தனையும் சேர்த்து தான் சொன்னார், என் ஆண்டவரே, என் தேவனே. இன்னைக்கு நீங்களும் அப்படி சொல்லுங்க, உங்களை போய் சந்தேகப்பட்டுட்டனே ஆண்டவரே, உங்க வசனத்தை போய் சந்தேகப்பட்டுட்டனே. இவ்வளவு நாளும் வேதம் படிச்ச நான் விசுவாசத்துல இருந்துட்டனே அப்பா, என் ஆண்டவரே, என் தேவனே, என்னை ஒரு விஷயம் மன்னியும். தலை நிறைய உபதேசம் கேட்டு உள்ளம் நிறந்த உபதேசத்தை ஏற்றி வைத்தும் இப்படி ஆயிட்டனே, என்னை மன்னிங்க. இன்று முதல் என்னை விசுவாசியாய் நிறுத்துங்க. அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. என்னை அப்படி நிறுத்துங்க ராஜா, என்னை அப்படி நிறுத்துங்க ராஜா. ஓ தேங்க்யூ லார்ட். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். லபரி கசிமலா சங்கராதினா சஃபனா ஷலாபௌரியந்தரஸ். Glory, hallelujah. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை தாங்கப்பா, இந்த விசுவாசத்தின் உறுதி எங்களுக்கு தாங்கப்பா. ஆமென். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடோ, கைவிடா காத்திடும் பரமானே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமானே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடோ, கைவிட காத்திடும் பரமானே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமானே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும். ஆமே. எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத கர்த்தர் இயேசுவின் கரங்களை இன்றைக்கு உறுதியாக பற்றி கொள்வீர்களாக. வியாதியிலும் கைவிட மாட்டார், சோதனையிலும் கைவிட மாட்டார், எது இல்லாம போனாலும் அப்பொழுதும் கைவிட மாட்டார். கைவிட காத்திடும் பரமானே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இயேசு தந்த விடுதலைக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனசுல விடுதலை, நம்முடைய உள்ளத்தின் கண்கள் திறக்கப்பட்டது, நமக்கு சுகம் கிடைத்தது, நமக்கு எல்லாம் கிடைத்தது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே சண்டே சர்வீஸ்க்காக ஜெபம் பண்ணுவோம். நாளைக்கு நமக்கு 8 மணி முதல் 10 மணி வரைக்கும் பரிசுத்த ஆராதனை
எல்லா இடங்களில் நடக்கிற தேவாராதனைகளுக்காக ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே நல்ல தகப்பனே ஜெபிக்கிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நாளை எல்லா இடங்களில் நடக்கிற பரிசுத்த ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாங்கள் கூடி வரும் பொழுது உம்முடைய சமூகத்தை தருவதை பார்க்கிலும் அதிகமாய் அங்காங்கே இருந்து நாங்கள் ஆராதிக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் உங்க சமூகம் தாங்கப்பா. ஆண்டவரே, பாடல் ஆராதனை அபிஷேகம் நிறைந்ததாய் சனங்களுக்குள் வல்லமையான கிரியை உண்டாக்குறதாய் தேவன் நியமித்ததை தேவன் நினைத்ததை நடப்பிக்கிறதாய் அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். செப வேளைகளை ஆசீர்வதியும், சாட்சிகளை கூறும் பொழுது ஆசீர்வதியும், அவைகளால் விசுவாசம் வர்த்திக்கட்டும், தேவ கிருபை தேவ ஜனத்துக்குள் உண்டாகட்டும். நல்ல தேவ செய்திகளை தாங்க, எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், எங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய வார்த்தைகள், நீங்க எங்களுக்கு வகுத்திருக்கிற அந்த பாதையில ஜெயமாய் நாங்க முன் செல்றதுக்கு எங்களை வழி நடத்துகிற வார்த்தைகள் எங்களுக்கு தாங்க. அவைகள் வெளிப்பாடாகவும் தீர்க்க தரிசனமாகவும் ஆறுதலாகவும் சமாதானமாகவும் எச்சரிப்பாகவும் சீர்திருத்தமாகவும் எல்லா நல்ல அனுபவம் கொண்டதாய் உங்க வார்த்தையை வெளிப்படுத்துங்க என்று ஜெபிக்கிறோம். எல்லாரும் பரிசுத்த ஆராதனையிலே அவரவர் வீடுகளிலே இருப்பிடங்களிலே பயபக்தியோடு தேவ பயத்தினால் நிறைந்து கத்தர ஆராதிக்கன். சிறியோர் முதல் பெரியோர் வரை கூடி அமர்ந்திருந்து ஆராதிக்கன். கத்தர் கிருபை செய்யுங்க. சில சபைகள் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இல்லப்பா, அந்த சபைகளை நினைத்தருளுங்க, அந்த வாய்ப்புகளை கொடுங்க ராஜா. எல்லாரையும் தொடுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க. உங்க வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் கத்தரை மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய ஜபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், கண்ணீரை துடைத்ததற்காய் ஸ்தோத்திரம், அழுகை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம், அவிசுவாசத்தை மாற்றினார், சந்தேகத்தை மாற்றினார் ஸ்தோத்திரம். Praise God. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். தேவரீர் நல்லவர். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்கள் மத்தியிலே இருக்கிறீர், எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறீர். ஒவ்வொருவருடைய அழுகை கண்ணீர்களை மாற்றும் அற்புதங்களை செய்ய வேண்டும். இந்த ஜெபத்திலே நீங்க செய்திருக்கீங்க என்று விசுவாசிக்கிறோம். அப்பா, எங்களுடைய சந்தேகங்களையும் அவிசுவாசங்களையும் கூட மாற்றி போட வேண்டும். கர்த்தருடைய கிருபை பெருக ஜெபிக்கிறோம். நாளை பரிசுத்த ஆராதனைகளை ஆசீர்வதியும், இன்றுள்ள தொடர்ந்துள்ள ஜெபங்களை நீங்க பொறுப்படுங்க. எல்லாவற்றிலும் தேவ கிருபை பெருக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஊழியக்கால் விசுவாசிகள், இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்கள் எல்லார் மேலும் தேவனுடைய ஒரு புதிய கிருபை இறங்கும்படி கெஞ்சுகிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.